தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பம், அந்த குடும்பத்திலே ஒரு மகன் பிறக்கின்றார். தாய் தந்தை இருவருமே மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் இயன்ற வரையில் தங்களது மகனுக்கு செய்யக்கூடிய சேவைகளையும் தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே அவனுக்கு ஒரு 4 வயது இருக்கும் பொழுது அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு வேறொரு கிராமத்திற்கு இடம்பெயர வேண்டி இருக்கின்றது, அல்லது புலம்பெயர்தல் என்று சொல்வோம். அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டி ஏற்படுகின்றது. அவர்களிடம் கொண்டு செல்வதற்கு அதிகமாக சொத்துக்களோ நிலபுலங்களோ இருக்கவில்லை. எனவே அவர்கள் மிக இலகுவாக தங்களது கிராமத்தை விட்டு வெளியேறி புதிய கிராமத்திலே குடியேறிக் கொள்கிறார்கள். அந்த புதிய கிராமத்திலே இந்த தந்தைக்கான வருமானம் இன்னும் குறைவடைகின்றது. இந்த மகனும் இப்பொழுது கொஞ்சம் வளர்ந்து விட்டான். பாடசாலையில் 3ஆம் 4ஆம் வகுப்பு படிக்கின்ற வரையும் வளர்ந்து விட்டான். வருமானமோ மிக குறைவு. தாய் தந்தைக்கு அவனை படிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கின்றது. ஆனால் அவர்களால் அதற்கு போதுமான அளவு பணத்தை உழைக்க முடியவில்லை. இந்த வேளையிலே அந்த சிறுவன் ஒரு முடிவு எடுக்கின்றான். எப்படியாவது நான் தொடர்ந்து கேள்வி கேட்கத்தான் வேண்டும். அதே நேரம் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் இடைஞ்சலாகவும் இருக்க முடியாது. என்னால் முடிந்தவரை ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொஞ்சம் வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான். இவ்வாறு முடிவெடுத்த பிறகு இவன் தான் என்ன செய்யலாம், இந்த வயதிலே என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அந்த பாதையிலே புகையிரத நிலையம் ஒன்று இருக்கின்றது. அந்த புகையிரத நிலையத்திலே அந்த புகையிரதத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக இறங்கி வந்த பொழுது இந்த புகையிரதம் புறப்படத் தொடங்கிவிட்டது. உடனே இவர் அந்த பொருளை வாங்குவதை நிறுத்திவிட்டு மிக வேகமாக ஓடி சென்று அந்த புகையிரதத்தில் ஏறுவதை இந்த சிறுவன் காண்கின்றான். கண்டதும் இவனுக்கு ஒரு சிந்தனை பிறக்கின்றது. இந்த புகையிரதம் புறப்படுவதற்கு முன்பாக இந்த புகையிரதத்திலே ஏறி அந்த புகையிரதத்தில் இருப்பவர்கள் வாங்கக்கூடிய சிறிய சிறிய பொருட்களை தான் விற்றால் என்ன என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அதனை தன்னுடைய தந்தையிடமும் அவன் தெரிவிக்கின்றான். அவரும் ஒத்துக்கொள்கின்றார். ஏழை தந்தை தன்னுடைய மகன் ஒரு சிறிய வருமானத்தையாவது பெற்றுக்கொள்ள முயல்வதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவன் பாடசாலையை விட்டு வந்ததும் அதன் பின்னர் அந்த புகையிரத நிலையத்திலே இருந்து புறப்படுகின்ற, அல்லது அந்த புகையிரத நிலையத்தை கடக்கின்ற புகையிரதங்களிலே ஏறி இனிப்பு வகைகள், மாங்காய், டோஃபி, தண்ணீர் போத்தல் போன்ற சின்ன சின்ன பொருட்களை விற்பனை செய்கின்றான். அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை பயன்படுத்தி தன்னுடைய கல்வியை தொடர்கின்றான். பின்னாளிலே பல்கலைக்கழகம் சென்று தன்னுடைய பட்டப்படிப்பையும் நிறைவு செய்கின்றான். இவ்வாறாக புகையிரதத்திலே மாங்காய், டோஃபி போன்ற பொருட்களை விற்பனை செய்து தன்னுடைய கல்வியை கற்று வந்த ஒரு சிறுவன், அல்லது ஒரு இளைஞன், பின்னாளிலே ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் அளவுக்கு தன்னை வளர்த்து கொள்கின்றார். நேர்களை, இந்த கதையை கேட்ட பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடும், மிக அண்மையிலே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற மாண்புமிகு அனுர குமார திசாநாயக்கா அவர்களது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்றையே ஒரு கதையாக நேர்களாகிய உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.